குட்டீஸுங்களா, எப்படி இருக்கிறீங்க? மேம் நடத்தின பாடத்தை எல்லாமே கிளாஸ் ஒர்க்லாம் கரெக்டாக எழுதிட்டே வாங்க. நீங்கள் குட்டி பிள்ளைங்க, அதனால் மேம் எப்பொழுதுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் நடத்தி கொஞ்சம் கொஞ்சம் கிளாஸ் ஒர்க் கொடுக்குறேன். அதை கொஞ்சம் மட்டுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நேரம் கிடைக்கும்போது டக்கு டக்குனு அண்ணனே வகுப்பு அண்ணனே தமிழ் நோட்டில் நீங்கள் காப்பி பண்ணிடுங்க, ஓகேவா? இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம திசைகள் பற்றி நான் நடத்திட்டேன், ஓகேங்களா? அந்த திசைகளை பற்றி நடத்தி முடிச்சாச்சு. இப்போ நிரப்புக கொடுக்குறேன், ஓகேங்களா? அதையும் அப்படியே காப்பி பண்ணி எழுதிக்கங்க. சூரியன் உதிக்கும் திசை டேஷ் கிழக்கு, சூரியன் மறையும் திசை மேற்கு, உன் பள்ளியின் நுழைவாயில் உள்ள திசை கிழக்கு, இந்தியாவின் டேஷ் திசையில் இமயமலை உள்ளது, வடக்கு திசையில் இமயமலை உள்ளது. அடுத்தது ஃபிஃப்த் ஒன், இந்தியாவின் டேஷ் திசையில் இந்திய பெருங்கடல் உள்ளது தெற்கு, ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா ஐந்து நிரப்புகள் கொடுத்துறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே நிறங்கள் பார்த்துட்டோம். அந்த நிறங்கள்லேருந்து நிரப்புக பாருங்களேன். வானத்தின் நிறம் நீலம், தக்காளியின் நிறம் சிவப்பு, எலுமிச்சையின் நிறம் மஞ்சள், குயிலின் நிறம் கருப்பு, பாலின் நிறம் வெள்ளை, இலையின் நிறம் பச்சை. மாணவர்களே பாருங்கள், இப்போ அப்படியே நிரப்புகள் போட்டு அந்த திசைகள் அடுத்த வண்ணங்களுடைய பாடத்தை ஒரே மாதிரி எழுதிக்கங்க. இதில் அஞ்சு கொடுத்துருக்கேன், இதில் ஒரு ஆறு, மொத்தம் எந்த பண்ணுவீங்க 11 நிரப்புகள் எழுதி முடிச்சிருங்க, ஓகேங்களா? அடுத்த எக்ஸசைஸ் பார்ப்போமா, பொறுத்துக. வெண்ணெய் காகம் கிளி கடல் செந்தாமரை. வெண்ணெய் என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது வெள்ளை, காகம் கருப்பு, கிளி பச்சை, கடல் நீலம், செந்தாமரை சிவப்பு. ஓகே மாணவர்களே, இப்போ பொறுத்துக்க நம்ம பார்த்துருக்கோம். வரவு அதே மாதிரி வினா விடை பார்க்குறோம். வினா விடை பார்க்கும் பொழுது திசைகள் மொத்தம் எத்தனை அவை ஆவை கொஸ்டின். இப்போ திசைகள் மொத்தம் எத்தனை அவை ஆவை அப்படின்னு சொல்லுவோம். திசைகள் மொத்தம் நான்கு, திசைகள் மொத்தம் நான்கு அப்படின்னு போட்டிருக்கோங்க. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. இப்போ இதில் ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு. அதே மாதிரி அடுத்தது வண்ணங்களில் பாருங்களேன். என்ன வண்ணம் வேண்டும் என்று பாடலை எழுதியவர் யார் அப்படின்னா ஈரோடு தமிழண்ணன், ஈரோடு தமிழன்மன். அடுத்தது பாருங்கள், வானவிலில் எத்தனை நிறங்கள் உள்ளன அவை யாவை கொஸ்டின். ஆன்சர் பாருங்கள், வானவிலில் ஏழு நிறங்கள் உள்ளன, அவை சிவப்பு பச்சை நீலம் மஞ்சள் ஊதா வெள்ளை ஆரஞ்சு, மொத்தம் ஏழு நிறங்கள் வந்துருச்சு. ஓகே மாணவர்களே, இன்றைய வகுப்பில் என்ன எடுத்திருக்கேன் மேம், நிரப்புகள் ஒரு 11, அடுத்தது பொறுத்துக, வினா விடை வந்து 3-3 வினா விடை தான். இதை ஹெட்டிங் போட்டு அழகாக நம்ம தமிழ் நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே மாணவர்களே, ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, உனக்கு தெரிந்த வண்ணங்களின் பெயர்களை, உனக்கு என்னென்ன வண்ணம் தெரியுதோ அதை மட்டும் என்ன பண்ணீங்க, நம்ம பாடத்தில் நடத்துனதுலேருந்து எடுத்து எழுதினாலும் சரி, எடுத்து எனக்கு ஹோம்ஒர்க் எழுதி எடுத்துனா போதும். ஓகே, நன்றி மாணவர்களே.